நேரம் ஆச்சு, இன்னும் அவனை காணும். இருங்க வந்துருவான். என்னமா நீ அவசரம் புரியாம? அண்ணே வாங்க போலாம். என்ன பாரிய பாக்கணும்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, சீக்கிரம் புறப்படாத அண்ணமா. சரி வாங்க போலாம் வாங்க. தெரியும் என்னப்பா, எதுவுமே பேசாம இருக்க, நல்ல முடிவா சொல்லு. என்ன இப்படி தர்ம சங்கடத்துல மாட்டி விடுறீங்க சொல்லுங்க. நன்மைக்காக தாண்டா நாங்க எல்லாரும் சொல்றோம், அதை புரிஞ்சுக்காம நீ இந்த மாதிரி பேசுறீங்க. இத பாரு, நான் சொல்றத கேளு, கவிதாவை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். Thank you.
வலது கால உள்ள போச்சு மாமா. Ini
வீட்ல பொண்டாட்டி ஒரு திருக்குறதே மறந்துட்டீங்களா? ஆடி போடி மனுஷனுக்கு 1008 வேளை இருக்குல வர நீ என்ன பேனாத்திட்டு இருக்கீயா? ஏ ராஜா, ஊர்ல என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. நாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிட்டு வரோம். நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ. வரமா? போயிட்டு வரேன். 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 நான் கூட இருக்கல, வா பாத்துக்கலாம். கொஞ்சம் வேலை இருக்கு. என்னடி உன் இடுப்புல இப்படி கீறி இருக்கு? சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப நீங்களே பாத்தீங்கல்ல, எல்லாம் இந்த பேயோட வேலைதான். பேயா? என்னடி கதை விடுற? கதை பேசல, இந்த வீட்டுல ஒரு கதையே நடக்குது. வீட்டுக்கு நேரமா வந்து பார்த்தாதானே என்ன நடக்குதுன்னு தெரியும். வர்றதே ராத்திரி 12 மணி 1 மணின்னு. அழுக்கு தேய்க்கும் போது அழுதி சுரிஞ்சிருப்ப, ஓ நகம் தான் பட்டிருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாளாவே இங்க பிசாசு சுத்திட்டு இருக்கு. அதோட வேலைதான் இதெல்லாம். என்னடி எதை கேட்டாலும் பேய் பிசாசுன்னு பெனாத்திக்கிட்டே இருக்க. சரி சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். நீ பத்திரமா இரு, சீக்கிரம் வந்துடுறேன். குடும்பம் கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்ல. பேய் பிசாசு குடி இருக்கிற வீட்டுல என்ன குடி வச்சுட்டு
இப்படி ராத்திரி தினம் 12 மணி ஒரு மணியில வந்தீங்கன்னா இங்க கதவு தட்டுறது பேயா பிசாசா இல்ல மனுஷனானு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பேய் இல்ல பிசாசு இல்ல, சும்மா படு தூங்க. சுலபமா சொல்லிட்டீங்க. ராத்திரில ஒரு தனியா இருந்து பார்த்தாதானே தெரியும். அந்த ஆட்டுக்காரன் கூட சேர்ந்துகிட்டு தினமும் நல்ல தண்ணி அடிச்சு திருப்தி பண்ணிட்டு வந்துடுறீங்க. சாப்பிட்டேன், பேசாம தூங்க. என்னமா தலை கூட வரம உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன இவளுக்கு உடம்பு சரியில்லையா? என்னமா உடம்பு சரியில்லையா? ஏண்டா நாங்க ஊருக்கு போகும்போது கவிதா நல்லா தான இருந்தா, இப்போ இப்படி ஆயிட்டா? போய் மருத்துவர் கூப்பிட்டு வா, காட்டலாம். சரிண்ணா போயிட்டு வந்துடுறேன். வாங்க ஐயா. எதையாவது பார்த்து அவ பயந்துட்டாளான்னு இப்படி பண்ணாத்திக்கிட்டே இருக்கா? தெரியல என்ன. நம்ம ஊர் நாட்டு வைத்தியர் கூட்டிட்டு வா. சரி காட்டலாம். சரிங்க அண்ணா. அனுபவிக்காதவ ஏமாளி, அடியடங்கும் வாழ்க்கையிலே
என்ன
பொண்ணு எப்படி சுத்திக்கிட்டு இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணு புரியலையே. என்னது? நான் பிரீதாவா? நீ ரொம்ப குழம்பி போய் வந்திருக்க. ஐயோ, குரல் கூட அப்படியே இருக்கு. மூக்கு, கண்ணு, கை, காலு எல்லாமே அப்படியே அப்படியே இருக்குது. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி நான் புள்ள பிரீதா இல்ல. நான் இந்த காட்டுல இருக்கிற காட்டு பொண்ணு. யாரோ பின்னி கேக்குறாங்களே. நான் இருப்பேன் தெரியல, அதான் ஓடுறேன். அப்புறமா வர. என்னடி இந்த கோலம்? கோல இல்லையா, இதுதான் எனக்கு பிடிச்சது. உனக்கு என்ன பைத்தியம்மா பிடிச்சிருச்சு? அவருடைய எல்லாத்தையும் எதை அவுக்க சொல்ற? இனிமே இதுதான் எனக்கு வேணும். என்னடைய என்னமோ கதையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இனிமே தாயா இங்க கதையே நடக்க போகுது. என்னடைய சொன்ன? இனிமே என்ன அடிக்கிற பேரை வச்சுட்டு என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. மோகினி, அதே மோகினி. ஐயோ, நாயில நீங்க என்ன விட்டு மறுபடியும் நடிகை எடுத்து நாயில. ஒரு மாதிரியா வந்து நிக்கிறான். நேரம் எங்க ஒளிஞ்சிருந்த நீ? எங்கயும் ஒளிஞ்சிருக்கல. உன்ன கல்யாணம் கட்டிக்கலான்னு நானு மாலை வாங்கிட்டு வர போயிருந்தேன். அப்படியா? மாலை எல்லாத்தையும் அந்த கோவில் வச்சிருக்க. நீ அங்க போய் உட்கார்ந்துட்டு நான் பின்னாடியே வந்துடுறேன். சரி, அப்படின்னா நமக்கு முதல்ல இன்னைக்கு தானே? இன்னைக்குதான், கண்டிப்பா முடிச்சிடுற. சரி. எங்க போயிருப்பா? இவ்வளவு நேரம் தெரியாது. எங்கயா ஓடுற? இங்க வரமாட்டேன். இப்ப வாம்ப, அப்புறம் கட்டி குடிப்பேன், அப்புறம் முத்தம் குடுப்பேன். நான் வரமாட்டேன். நமக்கு இதெல்லாம் ஆகாது. அப்புறம்
அப்புறம் என்ன நீ என்னென்னவோ பண்ணுவேன், அப்படியே நான் ஆசையில மயங்கிடுவேன், வெடிஞ்சு பார்த்தா அப்படியே போனமா கிடப்பேன். இதுதான் நடக்க போகுது, இந்த காட்டுல உன் தொழிலே இதுதானே, எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு என் உயிர் வேணும், நான் வரமாட்டேன். நான் வர சொல்லி வராம இருக்கிற ஆம்பளையே நீ ஒருத்தண்டாயா? நானாவது இருக்கேனே, எங்க அம்மா சொல்லி இருக்குதே, யார் கூப்பிட்டாலும் போக கூடாது, என்ன திங்க கொடுத்தாலும் திங்க கூடாது, கால இருக்கிற செருப்ப கூட கழட்ட கூடாதுன்னு சொல்லி இருக்கே. யோ ஒழுங்கா எப்படி வா, பயப்படாதயா, நான் இருக்கேன், வாயா வா வாயா. பார்த்தாலே தெரியுதே வந்துடுறேன். உடல் அமைப்பு என்ன, என் அழகு என்ன பாரியா? ஐயோ அந்த தேவலோகத்தை ரம்பைய வந்த மாதிரி இருக்கே. அந்த தேவலோக ரம்பைங்களே என்கிட்ட வந்து கேட்டுதான் அலங்காரம் பண்ணிட்டு போவாங்க. என்ன பார்த்து சிலையானவங்க எத்தனை ஆம்பளைகள் தெரியுமா? ஐயோ இந்த காட்டுக்குள்ள என்னையும் தலையாக்கலாம் பாக்குறியா? நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், என்ன விட்டு நான் போயிடுறேன். நான் நினைச்சா இப்போ இங்கே உன்னைய மடியில சாச்சிருவேன். தனியா விட்டுட்டு போற, என்னை விட்டு ஓடி போக முடியுமா? Thank you.
சொன்ன மாதிரியே பூசாரிய தேடி கண்டுபிடிச்சிட்டேன். கவிதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு அமாவாசை, நாளைக்கு ராத்திரி கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டாரு. அண்ணே வெளில போயிட்டு வந்துடுறேன். என்னடா முழிக்கிற, சீக்கிரம் வாடா. சரி பாக்கலாம். எப்படியோ நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன வாழ்க்கையெல்லாம் நல்லா நடக்குதா? நீ பிரீத்தாவா? என்ன தெரியல? நான் பிரீத்தா தான்யா. நீ எங்க நடுக்காட்டுல தன்னந்தனியா சுத்திட்டு இருக்க? ஆமாய்யா, நான் தன்னந்தனியா தான் இருக்கேன். நான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ உலகம் ஏன் சுத்திட்டு இருக்க? என்ன செத்துட்டியா? அதெல்லாம் காலம் வரும்போது சொல்றேன்யா. கவிதாவோட பொழுப்பு நடத்துறிய, சுகமா இருக்குதா உன்னுடைய வாழ்க்கை? என்னது போயிடுறதா? போற
அழகேஷ் இங்கேதான் குடியிருந்தாரா? அவன் வேற இடத்துல இருக்கான். என்ன விஷயம்? அழகேஷ காட்டுல இறந்து கிடந்தாரு. அழகேஷ இறந்துட்டானா? அவருக்கு சொந்தக்காரன் யாராவது இருக்காங்களா? அவங்க அப்பா தான் இருக்காரு, அவரு வெளியூர்ல இருக்காரு. சரி, அவருக்கு தகவல் கொடுங்க. மேற்கொண்டு விசாரணைக்கு தேவைப்படும் போது உங்க குடும்பத்துல சம்பந்தப்பட்டவங்க வர வேண்டியிருக்கும். போய என்னன்னு தெரியாதா? அப்படி பாக்குற என்னவோ பண்ணிட்ட. துடிக்கிறாய் நீ. காம பசியை தணிக்க ஏதாவது ஒரு ஆண் துணை கிடைக்காதா என வெறிபிடித்து அலைகிறாய் நீ. உன் காம பசியை அடக்க நான் தயாராக இல்லை. நீ என்னிடம் கட்டாயப்படுத்தி அதை அடையவும் முடியாது. அதற்காக தான் இந்த நாடகம் ஆடுகிறாய். இந்த காழா போல கோபம் தையா உன்ன தடுக்குது. உன் கூட நான் சந்தோஷமா வாழணும். என்ன சொன்னாய்? நீ ஒரு காம வெறிபிடித்த மோகினி. உனக்கு இன்னும் 7 பொழுதுதான். எண்ணிக்கொள். Mm-hmm.
என்ன உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. நான் உன்னை அழிச்சிடுவேன். என்னை ஏமாத்தினவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன். நான் பழி வாங்காம விட மாட்டேன். யார் நீ? மறைக்காமல் உண்மைய சொல்லு. அகில உலகத்தை ஆளும் இந்த சிவன் முன்னாடியும் ஏன் முன்னாடியும் மறைக்காம சொல்லு, இல்ல நான் உன்னை அழிச்சிருவேன். ஜாக்கிரத. போயிடு. ஒண்ணு செய்ய முடியாது பூசாரி. நான் இங்கிருந்து போமாட்டேன். இவங்களை பழி வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு போமாட்டேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாது. என் வெறி தீராம நான் இங்கிருந்து போமாட்டேன். என்ன பழி வாங்கினவங்களை நான் பழிக்கு பழி வாங்காம விடமாட்டேன். போமாட்டேன். உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. என்ன பண்ற? உலகத்தை விட்டு ஓட்டு. உன்னை அழிக்காம விட மாட்டேன். என் பேச்சுக்கு கட்டுப்பட்ட அந்த பொண்ணை விட்டு நீ இப்பயே போயிடு. சீக்கிரம் போ. நான் இங்கிருந்து போக மாட்டேன். இவங்களை பழி வாங்காம போக மாட்டேன்டா. போக மாட்டேன். நீங்க எல்லாம் அந்த பக்கம் போங்க. இல்லையோட உன்னை பிடிச்ச ஆவி உன்னை விட்டு விலகி போயிடுச்சு. ராஜா, கவிதாவுக்கு பழையபடி பேய் பிடிச்சிருச்சு. அவன் அட்டகாசம் தாங்க முடியல. அதனால நீ என்ன பண்ற? போய் நம்ம பூசாரியை கூட்டுவா. சரிண்ணே, நான் போய் கூட்டு வந்துடுறேன். பேய் பிடிச்சிருக்கு. பேய ஓட்டுறதுக்காக பூசாரியை கூட்டுறதுக்காக போயிட்டு இருக்கேன். அட போயா புண்ணாக்கு. பேய் பிடிச்சவங்களுக்கு ஒரு பூட்டி சாராயத்தை வாங்கி ஊத்து.
எல்லாம் சரியாயிடும். என்னன்னா அப்படி சொல்றீங்க? ஆமா, பின்ன எப்படியே சொல்லுவாங்க, பூசாரி சாராயத்தை குடிச்சிட்டு தான் பேய ஓட்டுறான், நீ உலகம் தெரியாத ஆளா இருக்கிறியே. பூசாரியா கூட்டியாந்து ஓட்டினாதான் சரியா அவனும் எல்லாம் நினைக்கிறாங்கண்ணா, அதனாலதான் போயிட்டு இருக்கேன். உன்னை தெரிஞ்சவே முடியாது. நீரே போயிட்டு வந்துடுறேன். Thank you.
நடக்குது. இந்த காட்டை தாண்டி வெளியே போனா இந்த சாராயமே பத்தாது போல இருக்க. நம்ம மனசு கெட்டி. சவாரியா ஏறுங்க ஏறுங்க. எது வரைக்கும் போகுங்க? காட்டுக்கு. என்னது காட்டுக்கா? ஆமா சுடுகாட்டுக்கு. சுடுகாட்டுக்கா? அங்கதான் என் வீடு இருக்கு. அப்படியா? இது ராத்திரி நேரங்க, வீட்டுக்கு மேல ஏதாவது போட்டு கொடுங்க. மேல போட்டுதானே கொடுக்க போறேன். அதானே என் துன்பத்தெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. உங்க மாதிரி நாலு பேர் இருந்ததாக நாங்கெல்லாம் மேலுக்கே போக முடியும். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா மேல போட்டுதான் கொடுக்க போறேன். இடது பக்கம் நீ திரும்பு. இடது பக்கமா? ஆமா, அங்கதான் என் வீடு இருக்கு. இந்த பக்கம் ரொம்ப மோசமா இடமாச்ச. அங்க போய் அடிச்சு நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். மோசமான இடம் எல்லாம் என் கைப்பட்டா மேலுக்கு போயிடும். அப்படிங்களா? உங்க கையை ரொம்ப ராசியான கைங்க. அப்படியே என்னையும் கொஞ்சம் கவனிச்சிங்களா? நல்லாவே கவனிச்சுக்கிறேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சரிங்க. மனுஷன் இன்னைக்கு செத்துட்டா நாளைக்கு பேயா மாறிடுறான். நீ மனுஷன், நீ மனுஷன், நீ இன்னைக்கு மனுஷன், நாளைக்கு Thank you.
என்னடா ராஜா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லடா, வீட்டுக்கு போனா நிம்மதியே இல்ல. கை நிறைய சம்பளம் வாங்குற அருமையான மனைவி, இதை விட உனக்கு வேற என்னடா வேணும்? என் மனசுல 1000 துன்பம் இருக்கு, அது உனக்கு எங்கடா தெரிய போகுது? என் மனைவிக்கு மூணி பிடிச்ச மாதிரி ராத்திரி எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காடா. இந்த காலத்துல பேய் ஆகுது பிசாஸ் ஆகுது. அந்த மலையில் இருக்க ரிஷி போய் பாரு, அவர் உனக்கு நல்லது செய்வாரு. நான் வெளியூர் போயிடுறேன், அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். எதுக்கு அண்ணன் சொல்றேன், அவர் போய் பாத்துக்காரு. இந்த அப்பாவி கவிதா உடம்புல பூந்து குடும்பப்படுத்துற. என்ன ஒண்ணு பண்ண முடியாது, உன்னை நான் அழிச்சிடுவேன். ஏய் பிசாசே, உன்னால கெடுக்கிற வேலையை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. அண்ட சராசரங்களின் கெட்ட ஆவிகளை எத்தனையோ நான் அழித்து விட்டேன், நீ எம்மாத்திரம் மரியாதையாக கவிதாவின் உடம்பை விட்டு வெளியேறிவிடு. ஆணவம் பிடித்த பிசாசி, நிறுத்து உன் சிரிப்பை, மரியாதையாக போய்விடு. வெளியே வந்துவிடு. நீ யார் என்பதை இப்போது சொல்லிவிடு. என்னது பிரீதாவா? குரல் கூட அப்படியே இருக்க. நேரமா போயிட்டாரு, எனக்கும் கல்லூரிக்கு நேரமாச்சு, எனக்கு கொஞ்சம் அப்படியே விட்டுருங்களேன். சரி உட்காரு, விட்டுறேன். ரொம்ப நன்றி.
ரொம்ப கோவமா இருக்கீங்க. சரி சரி, இந்த ரொட்டியை சாப்பிடுங்க. ராஜா, ரொட்டி சாப்பிடுங்க, நான் கொடுக்கறேன். இல்ல, இவ்வளவு கோவமா என்ன? சாப்பிடுங்க ராஜா, ரொம்ப பிகு பண்ணிக்காதீங்க. கோபத்துல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நல்லா காக்கா பிடிக்கிறல்ல. சாப்பிடுங்க. உனக்கு காதலிக்கே தெரியல தெரியுமா? தெரியுமா? மேல் படிப்புக்காக இன்னைக்கோ நாளைக்கோ நான் புறப்பட்டுடுவேன். கல்லூரில தகவல் வந்தது, போறதுக்கு மனசே இல்லதான். இருந்தாலும் படிப்பாச்சே, உனக்காக நான் சீக்கிரம் வந்துடுவேன். பரவாயில்ல பிரீதா. பிரீதா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்ப எனக்கு கல்யாண சாப்பாடு போட போறீங்க? அத முடிவு பண்ணுங்க. அப்ப அது போதும். எங்க அக்கா செத்ததால கவிதா அனாதாயி போயிட்டா. எங்க அண்ணன் கட்டாயப்பட்டு என்ன காரணம் நினைச்சிட்டாரு. உன் கூட பழகுனது பேசுனது எல்லாமே உண்மைதான். சந்தர்ப்ப சூழ்நிலை நான் கவிதாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா ஆயி போச்சு. அவன் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கா தெரியுமா உனக்கு? ஆனா நீதான் இப்படி அசிங்கசிங்கமா பேசுற. என்ன நீ மறந்துரு, அதான் உனக்கும் நல்லது கவிதாவுக்கும் நல்லது. அசிங்கமா பேச நிறுத்திட்டு உன் வேலை போய் பாரு. ஓஹோ, அப்படியா? நீயும் கவிதாவோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆனந்தமா வாழ்க்கை நடத்தலான்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு இப்போ உங்க அண்ணன் மேல பழிய போடுற. ஆசையா ரெண்டு பேரும் சிரிச்சு பேசணுமே, மனசார பழகணுமே, மனப்பூர்வமா விரும்பணுமே. இந்த மரம், செடி, கொடி, இலை, தழை, இந்த ஆகாச பூமி கூட தெரியுமே, இதெல்லாம் மறந்துட்டே ராஜா. என்ன விட கவிதா கிட்ட படுக்க சுகம் அதிகமா கிடைக்கும்னு முடிவு பண்ணிட்டியா சொல்லு ராஜா. என்ன
பிரிட்டா, பிரிட்டா, ஏன் இப்படி கோவப்படுற? என்னது? நான் கோவப்படுறேனா? பொறுத்து திரும்பி பார், என்ன நடக்குதுன்னு. எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கே பிரீதா. சரி சரி, தள்ளி உட்காரு, போய்கிட்டே பேசலாம். ஆ வா வா, உட்காரு உட்காரு. உட்கார வச்சிடா. நிறுத்துங்க. என்னாச்சு பிரீதா? சொல்லு. காசு ஒழுகுது உங்களுக்கு. நல்லா இருக்கேன் அப்படியே வரிசையா விசாரிக்கிறீங்க. ராஜாவுக்கு கல்யாணம் ஆச்சே, இவ்வளவு பைகணத்துக்கு ஒரு தகவலாவது கொடுத்துடலாயா? அது ராஜாவோட அக்கா திடீர்னு இறந்துட்டாங்களா, அதனால வேற வழி இல்லாம கவிதாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. ராஜா மேல தப்பே இல்ல, சூழ்நிலை அந்த மாதிரி ஆகி போச்சு. கூட இருந்தே குழி பறிச்சிட்டீங்க. உங்க அக்கா தங்கிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா சும்மா விட்டுருங்களாடா? ஆனா இப்ப வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க, சுத்தமான போட்டீங்கடா. நீங்க ஆம்பளைங்களே இல்ல, மிருகம் மிருகண்டா. எனக்கு போட்டியா வந்த கவிதா உடம்புல ஆவியா பூந்து அவளை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போன அந்த ராஜா இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஆனந்தமா வாழ்க்கை நடத்துறான். அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். ஆமா, அவங்கள உன்னால பழி வாங்க முடியாது. அவங்க அவங்க பாவ புண்ணியங்களை அவங்களே அனுபவிச்சிருவாங்க. இனிமே நீ வேற பிறவி எடுக்கிற வழிய பாரு. அரகேசனையும் சங்கரையும் பழி வாங்கினது என்னமோ நியாயமா இருக்கலாம், ஆனா ராஜாவையும் கவிதாவையும் பழி வாங்க நினைக்கிறது எந்த விதத்திலையும் நியாயமே இல்லை. புரியுதா? சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் ராஜா கவிதாவுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அவங்க அம்மாவோட கடைசி ஆசையும் அதான். அவன் ஒரு அப்பாவி பொண்ணு. இந்த பிறவில ராஜா கூட கவிதா வாழ்ந்துதான் ஆகணும். இனிமேலாவது கவிதாவோட உடம்புல அண்டி இருக்காத, அவ உடம்பை விட்டு விலகி வா. போடா பரதேசி பையனே, உன்னால என்ன ஒண்ணு பண்ண முடியாது. இனிமே பழி வாங்க மாட்டேன், உறுதியா விலகி போயிடுறேன்னு சொல்லு. மன்னிச்சு விட்டுறேன். உன்னால என்ன ஒண்ணு பண்ண முடியாது. போடா பரதேசி பயலே, என்ன மன்னிக்கிறதுக்கு நீ யாருடா? தப்பிச்சு ஓடி போய் பொழைக்கிற வழிய பாரு. என்ன சொன்னால்
என்ன செய்கிறேன் பா? நீ ஒரு மனித வர்க்கம், என்ன அழிக்கிறதுக்கு உன்னால முடியாதுடா. உருவமா இருக்கிற எந்த உயிரையும் என்னால அழிக்க முடியும். உன் கதையை நான் முடிச்சு காட்டுறப்பா. ஆணவக்காரி, என்னோடு நீ அழிந்தாய், உன் கதை முடிய போகிறது. நீ இங்கிருந்து தப்பி ஓட முடியாது. உன்னை விட்டுவிட்டால் கவிதாவை மறுபடியும் இன்சைப்படுத்திக் கொண்டே இருப்பாய். உன்னை அழிப்பதை தவிர வேறு வழியே இல்லை. மாணவக்காய், உன் கதை இதோடு சரி. உன் விதி முடிந்தது. எந்த பிரவியும் உன்னால் எடுக்க முடியாது. பொறுங்கள். உன்னை பிடித்திருந்த மோகினி அழிந்து விட்டது. எப்பவும் நல்லதையே நினைங்க, நல்லதையே நடக்கும்.